இன்னைக்கு அம்மா வந்து திருப்பதி வடை செஞ்சு காமிக்க போறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த வடையை பண்றதுக்கு தோலோட இருக்கிற உளுந்தை யூஸ் பண்ண போறோம். இது உடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் நிறைய சத்து இருக்குது. நம்ம அடிக்கடி இது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒரு ஃபீல் நம்மளுக்கும் இருக்கும். பாருங்கள், இது கழுவியாச்சு, இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ உளுந்து ஊறிடுச்சுங்க. இதை நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கூட பெருங்காயம், ஜீரகம், மிளகு இந்த 3 பொருள் போட்டு அரைக்க போகிறேன். கொரக்கொரப்பாக நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இந்த வடைக்கு நல்ல வாசனையும் கொடுக்கக்கூடியது இந்த ஜீரகம் மிளகு தான். இப்போது இதை போட்டுக்கலாம். கொரக்கொரப்பாக அரைச்சா போதும், தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இதை கொரக்கொரன்னு ஒன்றும் பார்த்தீமா அரைங்க, போதும். இதை பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இதை அரைச்சிட்டு அப்புறமா சுடாதீங்க, இது உடனே சுட்டுடணும், இல்லைனா எண்ணெய் குடிக்கும் இதெல்லாம். இப்போது இந்த அரைச்ச மாவு கூட நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்க போகிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால உங்களுக்கு கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இது. எண்ணெய் கொஞ்சம் கையில் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன், எண்ணெய் தட்டுறதுக்காக. இப்போ இந்த அரிசி மாவும் உப்பியும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியே ஊற்றாதீங்க. இதை நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக அந்த மாவு கையில் எடுத்துக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டும். சின்ன அளவு உருண்டை எடுத்து நம்ம மெலிசாக, ரொம்ப மெலிசாக தட்டணும். தட்டுறது ஈவனாக மெலிசாக இருக்கணும். அதே சமயத்தில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். இந்த மெலிசாக ஈவனாக இருக்கணுங்க தட்டுறது. அதே சமயத்தில் உடையாமல் எடுத்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இங்கே இதை பாதி வெந்ததை வேக வைங்க. பாதி வெந்ததை எடுத்து வச்சிடலாம். நான் ஏன் பாதி வெந்ததுன்னு சொல்கிறேன், எதுக்காகனா நம்ம இன்னொரு வாட்டி இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளோட வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும். எல்லா மாவையும் நான் வடையாக தட்டி பாதி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது 2வது வாட்டி லோ ஃப்ளேமில் நான் இதை போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் கலர் வந்து கரெக்டான கலராக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு பாருங்கள், அந்த சடசடப்பு அடங்குற வரைக்கும் அதை நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும். அந்த பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ட்ரெடிஷ்னல் திருப்பதி பிரசாதம் உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இது உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, பாய். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஹெல்தி ஸ்டே ஹெல்தி. பை.